Hi friends, welcome to Aroma Home Cooking Channel. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா என்னுடைய பெரிய நாத்தனார் மகனுடைய கல்யாணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தக்கால் ஃபுல்லா நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சின்ன வீடியோ தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 போல் கிளம்பினோம். கேபில் தான் எல்லாருமே கிளம்பி போனோம். அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்குது, அதனால் கேபில் எல்லாருமே போயிட்டுருக்கோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அவரை அவ்வளோவா ஷூட் பண்ணல, கவர் பண்ணல. முன்னாடி சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் உட்காந்துட்டான். பின்னாடி சீட்டில் என்னோடய சின்ன பையன் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் சாயங்காலம் டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கோலம் போடுறதுக்காக வெளியே போயிருந்தோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட தம்பி ஒய்ஃப். இவங்க என்னோட தம்பினா கூட பிறந்தவரில், எங்கள் வீட்டுக்காருடைய மாமியோட மருமகங்க. அப்போ எனக்கு வந்து அவர் வந்து தம்பி முறை தான் வேணும், அதனால் இவங்க ரெண்டு பேருமே தம்பியோட ஒய்ஃப் தான். கூட நானும் சேர்ந்து கோலம் போட்டுட்ருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நாள் கழித்து எல்லாரையுமே சந்திச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டு கலகலன்னு பேசிட்டு கோலம் போட்டுட்டு ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் எல்லாரும் சேர்ந்து கோலம் போட்டுட்டு இருந்தோம். மேரேஜ் அப்படின்னும் பொழுது எல்லாரையும் மீட் பண்ணும்பொழுது ஒரு சந்தோஷமும் ஒரு புத்துணர்ச்சியும் பார்த்திங்கன்னா நமக்கு தன்னாலேயே வந்துடும். அதுவும் எல்லா சொந்தங்களையும் மீட் பண்ணி சந்தோஷமாக பேசி சிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படும். உங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி தருணங்களை வந்து அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப அழகாக கோலம் போட்டுட்டு இருந்தோம். கோலம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக போட்டிருந்தோம். நல்ல கலரெல்லாம் போட்டு ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து கலர் பொடிகள்லாம் போட்டு வச்சுருந்தோம். இந்த கோலம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அவங்களும் பார்த்திங்கன்னா தன்னோட ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணம் அப்படின்றதுனால ரொம்ப கிராண்டாக தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வருஷத்தட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து என்னோடய சின்ன பையன் தான் ஷூட் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஷூட் பண்ண தெரியல, கொஞ்சம் ஆட்டி ஆட்டி ஷூட் பண்ணியிருப்பான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தட்டை வந்து வரிசையாக வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அந்த வேலையை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரோடையும் இருக்கிறது. இதில் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட போகிறேன். என்னோடய பெரிய நாத்தனார், சின்ன நாத்தனார் எல்லாரையும். இவங்க தான் பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன நாத்தனார். இப்போ நான் தான் வந்து நலங்கு வச்சிட்ருக்கேன். நான் வந்து மாமி அப்படின்றதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து தாய் மாமன் உறவு வருது, அதனால் அவங்க தான் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தான் நலங்கு வச்சிட்ருக்கோம். இவங்க தான் என்னுடைய பெரிய நாத்தனார் விஜயலட்சுமி அவங்க பேர். சின்ன நாத்தனார் பேர் வந்து சசி, சரஸ்வதி ஷார்ட்டாக சசி அப்படின்னு கூப்பிடுவோம். அவங்களுக்கு பையனோட கல்யாணன்றதுனால ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. வரவங்களையும் கவனிச்சுட்டு அவங்களுக்கு முட்டி வலி அதிகமாக இருந்ததுனால அவங்களால நிற்கக்கூட முடியல, ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட முறைக்கு வரிசை கொடுத்துட்ருந்தோம். இது வந்து என்னோடய தம்பி மகன் கோலம் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி, தம்பியோட ஒய்ஃப் இவங்க. இவங்க வந்து அடுத்த தம்பியோட ஒய்ஃப். இவங்க தான் என்னோட நாத்தனார். உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, ஒரே சந்தோஷம்தான் உங்களுக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட தம்பி. மாப்பிள்ளைக்கு வந்து தம்பி வந்து நலங்கு வச்சிட்ருக்காரு. அதில் அவருக்கு ஒரு ஜாலி, அதனால் ரொம்ப சந்தோஷமாக அண்ணனுக்கு நலங்கு வச்சுட்டு இருந்தார். அதையும் சேர்த்து கவர் பண்ணிட்டேன். இவங்க தான் என்னோடய சின்ன நாத்தனார் சரஸ்வதி. இவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த குட்டி மேரேஜ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி குக்கிங்.